புதுதில்லியில் விவசாயம் சார்ந்த பல நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து 12வது தவணையாக 16,000 கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக கிடைக்கும் வகையில் நிதி தொகுப்பை விடுவித்தார். புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிரதமர் கிசான் சம்மான் சம்மேளன் 2022 என்ற 2 நாள் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு 12வது தவணையாக 16,000 கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக கிடைக்கும் வகையில் நிதி தொகுப்பை விடுவித்தார். மாநாட்டில் பேசிய பிரதமர், 12வது தவணைத் தொகை தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அவர்களுக்கு கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். देश के करोड़ों किसानों को पीएम किसान सम्मान निधि के रूप में 16,000 करोड़ रुपए की एक और किस्त उनके खाते में जमा हो गई। आप में से भी जो किसान यहां बैठे होंगे, अगर मोबाइल देखेंगे तो आपके मोबाइल पे खबर आ गई होगी कि 2,000 रुपये आपके जमा हो चुके हैं। कोई बिचौलिया नहीं, कोई कटकी कंपनी नहीं, सीधा सीधा मेरे किसान के खाते में पैसा चला जाता है। मैं इस दिवाली के पहले ही पैसे का पहुंचना, खेती के अनेक महत्वपूर्ण कामों के समय पैसा पहुंचना, मैं सभी हमारे लाभार्थी किसान परिवारों को, देश के कोने कोने में सभी किसानों को, उनके परिवारजनों को इस अवसर पर बहुत बहुत बधाई देता हूं। ஒரே நாடு ஒரே உரம் என்ற பிரதமரின் பாரதிய ஜன உருவர பரியோஜனா திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரம் மிகுந்த உரம் வழங்கப்படும் என்று பிரதமர் கூறினார். உரங்களின் தரம் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் வேளாண் பொருட்களின் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்கும் என்றார். பயிர் சார்ந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு ஏற்படும் என்றும், சர்வதேச அளவில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி மையமாக திகழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 350,000 உர சில்லறை விற்பனை கடைகள் பிரதமரின் கிசான் சம்ருத்தி நிலையங்களாக படிப்படியாக மாற்றப்படும் என்று கூறினார். இதுவரை 22 கோடி மண்வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 1,75,00,000 விவசாயிகள், 2,50,000 வர்த்தகர்கள் ஈ நாம் இணையதள முறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாய தொழில் முனைவோருக்கான மாநாடு மற்றும் கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வைத்தார். இதில் 300க்கும் அதிகமான இளம் புதிய தொழில் அதிபர்கள் பங்கேற்று அவர்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து 13,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டுள்ளனர். 1 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர்.